ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம செப்டம்பர் 13, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் நம்ம என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். சண்டே மோஸ்ட்லி வந்து எடிட்டோரியல் தரமாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ்லேயும் சரி ஃபிலிம்ஸ்லேயும் சரி. ஸோ நமக்கு தேவையான எல்லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான ரிலேட்டடான எல்லா விதமான நியூஸும் வந்து அதில் வரும். ஸோ நான் அதில் முக்கியமான நியூஸ் எல்லாத்தையும் நம்ம பிக் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸுக்கும் சரி ஃபிலிம்ஸுக்கும் சரி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடிட்டோரியல் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அன்றைக்கி படிக்காமல் இருந்துடாதீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி நீங்கள் அந்த மட்டும் படித்தீங்கன்னா கூட வேல்யூவான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் பிக் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது கரண்ட்டாக இப்போ வந்து இந்த ரிலேட்டடான நியூஸ்லாம் வருது அப்படின்னா ஸ்பேஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு நியூஸ் ஏதாவது எப்போயாச்சும் கண்டிப்பாக வரும். பயோடெக்னாலஜிலேருந்து வரும். இப்படி ஒவ்வொன்றிலையும் வரும்போது தனித்தனி டாபிக் போட்டுக்கோங்க. இது ஸ்பேஸ், இது பயோடெக்னாலஜி, இப்படியே சொல்லிவிட்டு தனித்தனியாக டாபிக் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து லாஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வேல்யூ அடிஷனான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேதர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மார்க்ஸ் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன நியூஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் ஷேடோ ஆன் நெதுலா பார்டர் ட்ரேடு. இப்போ வந்து இந்தியா சைனாவுக்கு வந்து ஸ்டாண்ட் ஆஃப் வந்து நேற்று தான் வந்து முடிவுக்கு வந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதனால் அந்த பிரச்சனைனால மட்டும் இல்லாமல் நிறைய COVID-19 ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் அங்கே நடந்த விஷயத்தினால இங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா நதுலா அப்படிங்கிற ஒரு பார்டர் இடம், அது எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா கூட வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சைனீஸ் கூட வந்து ட்ரேடட் பண்ணுறாங்க பிஸ்னஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும், இப்போ COVID-19 வந்து எந்த விதமான ட்ரேடுமே நடந்திருக்காது அப்படி தானே. ஸோ ஈவன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஷெடோன் ஆயிடுச்சு. அப்போ இது எப்படி நடக்கும், இதுவும் நடந்திருக்காது. ஸோ இவங்க பெரிய லெவலில் வந்து இவங்க அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த நதுலா பாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்கா. ஸோ அது வந்து ஒருத்தவங்க இங்கேருந்து ஒரு ட்ரேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் சைனீஸ்னு வச்சுக்கோங்க, இங்கே நதுலா பாஸ் அப்படின்னா அதோட அந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா 14,140 feet ஹைட்டில் இருக்குது. அந்த ஹைட்லேருந்து அவங்க வந்து இப்படி ட்ராவல் பண்ணி அவங்க வந்து அவங்களோட அந்த ட்ரேட் தேவையான அந்த குட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய செக் போஸ்ட் இருக்குது, கஸ்டம் செக் போஸ்ட் இருக்குது. இந்த கண்ட்ரிலேருந்து அவங்க கண்ட்ரிக்கு போகிறதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரைஸு, தென் ஃப்ளவர் மைதா, அப்புறம் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டு அவங்க என்ன வாங்குவாங்கன்னா கிளாத்ஸு, ஷூஸு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ இதில் நல்லா வந்து ஆனுவல் டர்ன்ஓவர் பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பார்த்திங்கன்னா ஓவர் 50 lakhs பக்கம் வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 2006 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சர்ப்ளஸான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லாவே கிடச்சிச்சு. 2006 வந்து பார்டர் ட்ரேட் வந்து எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 27.87 lakh வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதில் இம்போர்ட் என்ன 6.88. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் நல்லா இருக்குது, ஸோ இம்போர்ட் கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன வரும், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சர்ப்ளஸ். இதே வந்து இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது டெஃபிஷியட். ஸோ அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2016 என்ன இருக்குது அப்படின்னா அவங்களோட வேல்யூ இதுக்கு முன்னாடி 2006 ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 200 times வந்து அவங்களுக்கு அதிகமாகவே ட்ரேட் பண்ணியிருக்காங்க, நல்ல சர்ப்ளஸாக இருந்திருக்கு. கிட்டக்கிட்ட வந்து 2016 பார்த்திங்கன்னா 63.38 crores வந்து லேக்கில் இருந்தவங்க க்ரோஸ்க்கு போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன், எக்ஸ்போர்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இம்போர்ட்டில் அந்த அளவுக்கு கிடையாது, கம்மியாக தான் பண்ணுறாங்க, 19.3 crores தான். பட் ஆனால் பாருங்கள் எக்ஸ்போர்ட்டில் செம்மையாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தவங்க என்னாச்சு அப்படின்னா 2017 வந்து டோக்லாம் எஃபெக்ட் நமக்கும் வந்து சைனாவுக்கும் நடந்துச்சு. அதனால் இவங்களுக்கு 90% வந்து அவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க 2018. அப்போ எக்ஸ்போர்ட் வந்து திரும்பியும் வந்து அதே லெவலுக்கு வந்து அந்தளவுக்கு வரலினாலும் ஓகே, 2016 ஒரு 63.38 crores வந்தது, ஒரு 2018 வந்து ஒரு 552 crores வந்திருக்குல்ல. பட் இம்போர்ட் தான் கம்மி பண்ணியிருக்காங்களா அப்போ விட, ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு.
இப்போ என்னாச்சு 2019ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா நிறைய விதமான ரீசன்ஸ் இருக்குது. இந்த கொரோனா டைம்னால டிக்ளைன் ஆகிட்டாங்க, அவங்களோட அந்த எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப புவராக இருக்குது, ரோட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கண்டிஷன்ஸ்லாம் வந்து சுத்தமாகவே சரியில்லை, ரொம்ப ஸ்டீப்பாக வேறு இருக்குது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எலிவேஷன் பார்த்தீங்கள, ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து இப்போ ப்ராப்ளம் வேறு போயிட்டு இருந்துச்சு இந்த ஸ்டாண்ட் ஆஃப்னால, அதுலேயும் அவங்க ரொம்ப வந்து அட்வர்ஸாக வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, GS 3 வந்து எக்கனாமி அதில் வந்து நீங்கள் அதை இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு விஷயம் நடக்கும் போது இன்னொருத்தவங்களுக்கு அங்கே என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த டேட்டாஸ் வந்து சும்மா இந்த மாதிரி வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த நியூஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த கார்னரில் வந்து குட்டி குட்டி நியூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இது அவ்வளோவா வந்து முக்கியம் இல்லை, ஆக்சுவலாக கார்னரில் தானே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் இதில் தான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு மெயின்ஸ் எழுதும் போது நமக்கு வேல்யூ அடிஷனாக வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு இவங்க வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, வைல்ட் லைஃபோட பாப்புலேஷன் இருக்குல்ல, அது வந்து 68% வந்து குறைஞ்சிருக்காமா. அது எப்போ, 1917 2016 குறைஞ்சிருக்கு. இவ்வளோக்குள்ளே இவ்வளோ பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. அது லத்தின் அமெரிக்காலையும் கரீபியன்லேயும் வந்து ரொம்ப வெஸ்ட்டாக வந்து டிக்ளைன் ஆகிருக்கனால அங்கே 94% அப்போ என்ன இருக்கும், அப்போ அங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ லத்தீன் அமெரிக்காலையும் கரீபியன்லையும் வந்து ஒஸ்ட்டாக வந்து 94% வந்து டிக்ளைன் ஆனனால இங்கே என்ன இருக்குது, 68% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து வைல்ட் லைஃப் வந்து அழியுது அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட்டு தான், அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால தான் அது எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து இது சாப்பிட்றதுக்கு கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் எங்கே இருக்கும், ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து இதுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கலன்னா என்ன அர்த்தம், நம்ம அங்கே போய் வந்து நிறைய வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி தானே காடுகளை ஃபுல்லாக அழிச்சிடுறோம், அழிச்சிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, நிறைய வைல்ட் ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கலிஃபோர்னியாவில் நம்ம பார்த்துருப்போம். இதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் என்ன இம்பாக்டில், ஃபஸ்ட்டு பார்த்தது நம்மளோட பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும் நம்ம சொன்னோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ நிறைய வைல்டு ஃபயர் வந்து நம்ம செஞ்சாலும் சரி, இல்லை நேச்சுரலாக வந்தாலும், நேச்சுரலாக வர்றதை விட நம்ம வந்து அந்த வைல்டு ஃபயர் அந்த ஃபாரஸ்ட்டை வந்து ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து டேஞ்சரஸ் யாருக்கு, நம்ம வந்து அது பாசிட்டிவாக நமக்கு தானே அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். ஆனால் அது டேஞ்சரஸ் யாருக்கு, முழுக்க முழுக்க இவங்களுக்கு தான் பெரிய லெவலில். அப்போ நம்ம ஒவ்வொரு டீஃபாரஸ்டேஷன் பண்ணும் போதும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதோடய ஃபுட்டு கிடைக்காம போகுது, நிறைய வந்து அந்த அதோடய ப்ரே அஃபெக்ட் ஆகுது, நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேக்ரவுண்டில் நிறைய திங்க் பண்ணணும், திங்க் பண்ணி ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது சொல்லிட்டு நிறைய பேக்ரவுண்டில் திங்க் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணி எழுதி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ஆக்சுவலாக வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாஸ்க் போடுறாங்கல்ல, ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் பேசுகிறாங்க, வேறு எதுவுமே மோஸ்ட்லி கிடையாது. இதில் என்னென்னா, அஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு பர்சன் வந்து மாஸ்க் போட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொரோனா வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட அந்த எஃபெக்டிவ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சிவியாரிட்டி அது அந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிம்டம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் வந்து இருக்கும் தவிர, மற்றபடி மாஸ்க் வந்து போடாமல் போட்டுட்டு போனாவே வந்து நமக்கு வந்து கொரோனா வராது அப்படி கிடையாது. பட் ரிஸ்கோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, சயின்ஸ் பிஹைண்ட் ஏர் பிரீத்திங் ஸ்க்ராம்ஜெட் என்ஜின். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 days முன்னாடி, இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தான் வரும், பேப்பர் 3. ரீசெண்டாக வந்து ஒரு 6 days முன்னாடி வந்து DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒடிசாவில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலே இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்க்ராம்ஜெட் என்ஜின். இது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வளர்ந்த நாடுகள் டெவலப்டு கண்ட்ரீஸ் பண்ண மாதிரி இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ 4th place இருக்கோம் இந்த மாதிரி செஞ்ச ஒரு விஷயத்தில். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா US இருக்காங்க, அவங்களுக்கு அப்புறம் ரஷ்யா இருக்காங்க, அப்புறம் சைனா, இப்போ 4வதாக நம்ம இந்தியா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ குளோபல் இருக்குன்னா, இந்த ஸ்க்ராம்ஜெட் என்ஜின் பார்த்திங்கன்னா இந்த லான்ச் பண்ணியிருக்கிற அந்த இது
கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு, எல்லாத்த விட ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த்வே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வித்தின் 1.5 hours வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றி வர கெப்பாசிட்டிஸுக்கு இருக்குது. இன்ன வரைக்குமே வந்து ரொம்ப பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இண்டிஜினியஸாக நம்மளே டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இந்த தடவை டெஃபினட்டாக வந்து ஃபிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி இதுலேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. எப்படி லாஸ்ட் இயர் வந்து சந்திராயன் ரொம்ப வைரலாக போச்சோ அந்த மாதிரி இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து இதில் ஸ்க்ராம்ஜெட் க்ரூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த ஸ்க்ரூஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிற அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரூஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்க்ரூஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரூஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகும்னா, இப்போ ஏதாவது ஒரு ராக்கெட் விடுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி இப்படி தானே மூவ் ஆகி போகும், அது பேரபோலிக், அது வேறு டெக்னாலஜி. ஸ்க்ரூஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது இங்கே இருக்க பாருங்களேன். ஸ்க்ரூஸ் டெக்னாலஜி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது டைரெக்டாக தான் மேலே போகும். அதுக்கப்புறம் ஒரு 30 kilometers அப்புறம் என்ன ஆயிரும், அந்த ஆல்டிடியூடு போனதுக்கப்புறம் இந்த ராக்கெட்ஸ் வந்து பிரிஞ்சிரும். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இது மட்டும்தான் மேலே போகும், அந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் மேலே போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்க்ராம்ஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்க்ராம்ஜெட், இதுக்கும் வந்து ராம்ஜெட் என்ஜின் ரெண்டு என்ஜின் இருக்குது. ஸ்க்ராம்ஜெட்டுக்கும் ராம்ஜெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ராம்ஜெட் அப்படிங்கிறது வந்து அது வெளியிலேருந்து ஏரை வாங்கிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடய சவுண்ட், நமக்கு இப்போ சவுண்டோட வேவ் இருக்குது பார்த்திங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது அதோடய ஸ்பீடு வந்து கம்மி. இதே வந்து ஸ்க்ராம்ஜெட் என்ஜின் அப்படின்னா சவுண்டை விட 6 times வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் கம்ப்ரெஷன் எல்லாமே இன்பில்ட், அவங்களே உள்ளே இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமே கிடையாது. இது எல்லா விதமான ப்ராப்ளம் எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு இந்த தடவை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலான விஷயங்களை வந்து நோட்ஸ் எடுத்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பனாக வந்து இவ்வளோ தான் வந்து க்வெஸ்சன் அப்படி சொல்லிட்டு யார் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் இன்டீரியராக கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த தடவை வந்து நீங்கள் கேரண்டியாக சொல்கிறேன், இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்தே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வந்து எஸ்ஏயில் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து இதில் இருக்கிற விஷயங்களே போதும் உங்களுக்கு. ஏன்னா அவரே வந்து ஒரு எஸ்ஏ எழுதின மாதிரி தான் வந்து அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து அவர் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 வேல்யூ அடிஷனாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இவர் எது ரிலேட்டடாக பேசுகிறாரு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி தான் பேசுகிறாரு. லாஸ்ட் 55 years வந்து என்னென்ன நடந்திருக்கு, அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு 15 இன்வென்ஷன் நடந்திருக்கு, இனோவேஷன். நம்மளே பார்த்துருப்போம், டெலிஃபோன், ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எல்லா விஷயமே இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு 15 வந்து ரொம்ப இனோவேஷனான விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறாரு. ஸோ என்னென்ன வந்திருக்கு, அவுட் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எதுக்காக இப்போ இவர் இதை பேசுகிறாரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி நமக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன சொல்லியிருக்காங்க, முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் எஜுகேஷன் தான் மோஸ்ட்லி. அப்படி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கூட COVID-19 வந்து எஜுகேஷன் எந்த மீடியத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து எந்த எஜுகேஷனில் போயிட்டுருக்கு, டிஜிட்டல் தான் போயிட்டுருக்கு. அப்படி டிஜிட்டலாக போயிருக்கு அப்படிங்கிறப்ப அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும், அட் த சேம் டைம் டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்வென்ஷன் இனோவேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டான கைடன்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சுக்குவாங்க. ஈவன் ஃப்யூச்சர்லேயே அது நல்லா டெவலப் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப அதோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்குவாங்க. அப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை, என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு காலேஜ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஈவன் எனக்கு தெரில ஆர்ட்ஸ் அப்படின்னா. ஸோ கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் போடுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பைனரி 0s 1s தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்கே ப்ரோக்ராமிங் நமக்கு இப்போ ப்ரோக்ராமிங் தேவையான அந்த கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வரும். ஸோ அதுதான் வந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அதை யூஸ் பண்ணி தான் இப்போது ஸ்டில் இந்த மெஷின் தான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்ம கொடுக்குற மெத்தட் நம்ம வந்து பைனரியில் யூஸ் பண்ணுவோம் 0s 1s சொல்லிட்டு, அது என்னவா கன்வெர்ட் ஆகும், நம்ம எவ்ரிடே வந்து யூஸ் பண்ண அந்த லாங்குவேஜை வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் 1. ஸோ அவர் சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். இது வந்து நமக்கு ஒரு டெவலப்மெண்ட்.
செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். அப் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏர்லியர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் நம்ம வச்சுருப்போம். ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் ரேடியோலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக வச்சுருப்போம். இப்போ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஒரு சிம்பிளாக ஒரு குட்டி ஒரு சிப் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சிலிக்கான் சிப் மாதிரி குட்டியாக வந்துருச்சு. அப்படி குட்டியாக வந்ததுக்காக நமக்கு என்ன ஆகுது, ரெடியூஸ்டு சைஸும் கம்மியாயிருச்சு, அதே நேரம் பவரும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து கம்மியாயிருச்சு. அது மாதிரி கன்செப்ஷன் அந்த ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்குல்ல அது வந்து நமக்கு ரொம்பவே வந்து கன்செப்ஷன் கம்மியாயிருச்சு அப்படித்தானே. அப்போ இது வந்து செகண்டு அவர் சொல்கிறது. ஸோ தேர்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக போச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், நோட்டில் எழுதி வைப்போம், அப்புறம் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா டிஸ்க்கு சிடி அப்படி பென்ட்ரைவு வேறு எது இதில் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ வைப்போம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, டேட்டாபேஸ் ஆயிடுச்சு. அப்படி தானே நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஆதார் கார்டு எடுத்துக்கலாமே. ஆதார் கார்டில் என்ன நமக்கு தேவையான நம்மளை விஷயத்தை பற்றி, பயோமெட்ரிக்லேருந்து நம்ம என்ன ஏஜு, அப்புறம் வந்து என்ன அட்ரெஸ்ஸு, எல்லாமே டீட்டெயிலாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஐ எல்லாமே அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நம்ம தப்பிக்கவே முடியாது, நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு டேட்டாபேஸ் வந்துருச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு கூட இப்போ டேட்டாபேஸ் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேர்டு இனோவேஷனாக வந்து நான் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபோர்த் என்னென்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். இது வந்து ஹவாயில் இருக்குது. லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு சென்டரில் வந்து இங்கே தான் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஸ்டேஷன், இங்கே இருக்கிற ஒரு ஸ்டேஷன், இங்கே இருக்கிற ஸ்டேஷன், எல்லா ஸ்டேஷனுக்கும் காமனாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து போய் சேரும். ஸோ இதுதான் வந்து லோக்கல் ஏரியா டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து அதை ஷேர் பண்ண முடியும். ஒரு டேட்டாபேஸ் வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து அந்த கேபிள் கனெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டாபேஸ். இதுக்கு இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ட் காப்பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட இ ஃபைலாக வந்து மாற்றி அனுப்பிக்க முடியும். நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். இப்போ இந்த லோக்கல் ஏரியா டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு இனோவேஷன் தானே. ஸோ இவர் வந்து இது ஃபோர்த்தாக சொல்கிறார். ஃபிஃப்த்து விஷயம் என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம பர்சனல் இப்போ கூட பாருங்கள், நம்ம முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வீட்டிலேருந்து தான் எல்லாமே படிக்கிறாங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க, நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து, ஈவன் கேம்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் படிக்கிறோம். அப்போ கம்ப்யூட்டர் வந்து ஆல் எல்லாமே நமக்கு வந்து கொடுக்குற ஒரு விஷயமா போச்சு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு இனோவேஷன் தானே. ஸோ அதை தான் வந்து இவர் சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபோன்ஸு, இப்போ ஃபோனில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம், இதில் வந்து ஓடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓடிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒரு ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர்களுக்கு வந்து நீங்கள் அது உங்களோட நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி வரும். அது நீங்கள் வந்து அந்த ஓடிபி நம்பர் வந்து வந்ததை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ஆக்சஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் மெசேஜ் வந்து உங்களுக்கு வருது, அதில் நீங்கள் யாருக்கும் வந்து லீக் அவுட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து செக்யூராக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இனோவேஷனான ஒரு விஷயம் அப்படித்தானே. ஸோ இது என்கிரிப்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெக்னாலஜியில் நம்ம பார்க்க பார்க்க என்ன வந்திருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாமல் இருக்கும். பட் இவ்வளவும் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஸ்பாட்டில் வந்து ஆன்சர் எழுதும் போது நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் தானே நமக்கு முதல்ல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய வந்து அனுப்புகிறோம், ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கேட்கும் அந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாமா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம எஸ்ன்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைல்லேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக மாறிடுச்சு. ஸோ இதை பற்றி தான் இவர் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து ஒரு 7 இனோவேஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காரு. ஸோ இந்த 7 இனோவேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப வந்து வேல்யூ அடிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு இதில் வேறு எந்த நியூஸும் கிடையாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் குரூப் வந்து கீழே இருக்குது, நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு யூபிஎஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.